அன்பான நேயர்களுக்கே ஆச்சியின் அன்பு வணக்கங்கள். இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான். இப்போ வீட்டை எடுத்துக்கோங்களேன், வீட்டுக்கு வந்து எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா. சில வீடுகளில் சண்டையாக இருக்கும், பணவரவு கம்மியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் வந்து உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குப்பா. உப்பை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும். உப்பு வந்து கெட்ட சக்திகளை உள்கிறச்சிக்கிட்டு உங்களுக்கு நல்ல சக்தியை குடிக்கக்கூடியதுப்பா. அது நம்ம தாந்திரிக முறையில் உப்பை எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க. உப்புனால நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஏற்கனவே நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன்ப்பா. இது உப்பு போட்டு தீபம் ஏற்றுறதும் உண்டு. ஏதாவது நம்மளுக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா உப்பை வந்து ரெண்டு கையில் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை வந்து மனமுருகி இப்போ உட்கார்ந்து தியானம் மாதிரி பண்ணிட்டு அதை மனமுருகி நீங்கள் வேண்டும் போது கண்டிப்பாக அந்த செயல் நடக்கும். இப்போ வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உப்பு ஜாடி வந்து பீங்கான் ஜாடியாக தான் இருக்கணும். இல்லைன்னா கண்ணாடி இருக்கலாம், மண்ணில் இருக்கலாம். பிளாஸ்டிக் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. எப்போவும் உப்பு வந்து அல்ல குறையாமல் இருக்குங்க. அது லக்ஷ்மி கடாட்சம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு ஒரு பதிவுலேயும் சொல்லிட்டு வரேன். உப்பு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நல்ல நேரம் 6 to 7 o'clock வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது ஒருத்தங்களை அனுப்பி உப்பு வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் பெரிய பிள்ளை யாரோ அவங்க வந்து வாங்கிட்டு வரலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் இப்போ நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா முதல் செலவு உப்பாக இருக்கட்டும். இப்படி ஒரு நல்ல காரியம் செய்யும் போது நீங்கள் வந்து லிஸ்ட் எழுதுவீங்க, அதுலேயும் உப்பு தான் வாங்கணும். ஏன்னா அது மகாலட்சுமியோட சொரூபம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும்ப்பா. நான் ஏற்கனவே நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஈரத் துணியை வந்து போட்டு வைக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வீட்டு கிச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயே வந்து எப்போதுமே ஈரமாகவும் அழுக்காகவும் இருக்கக்கூடாது. அங்கே வந்து யார் இருப்பான்னா, லட்சுமி தாயாருடைய அக்கா வந்து குடியிருப்பாங்க. அது ரொம்ப குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். இப்போ பாத்ரூம் எடுத்துக்கோங்களேன், பாத்ரூமும் எப்போதும் ஈரமாகவும் இருக்கும், ஒரு மாதிரி துருவாடை அடிக்கும். அந்த மாதிரி அடிக்கக்கூடாதுப்பா. அப்படி அடிச்சதுன்னா லட்சுமி தாயாருடைய அக்கா தான் அந்த இடத்துல குடியிருப்பாங்க. வீட்டை எடுத்துக்கோங்களேன், வீடு வந்து சுத்தமாக இருந்ததுன்னா லட்சுமி கடமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா லட்சுமி தாயாருடைய அக்கா தான் அங்கே வந்து குடியிருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு தீர்வே கிடையாது. இதெல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுட்டு நம்ம மன சுத்தமும் இருக்கணும், உடல் சுத்தமும் இருக்கணும், ஆத்ம சுத்தமும் இருக்கணும். அப்படியெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியம் பண்ண போகிறோம்ப்பா. என்ன அப்படின்னா, நெல்லிக்காய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்காய் ரொம்ப அற்புதமான ஒரு உணவுலையும் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் வந்து பெஸ்ட்டுன்னுவாங்க. நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அது தலைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஆன்மீகத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ் ஆகுதுப்பா. அதுவும் லட்சுமி கடாட்சம்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் உப்பு ஜாடியில் நெல்லிக்காவை போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு நீங்கள் வச்சுருக்கிறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பணவரவும் அதிகரிக்கும், வீட்லேயும் லட்சுமி கடாட்சமாக இருக்கும், சண்டை சச்சரவும் எதுவுமே இருக்காதுப்பா. நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே இருக்கும். சரி, உங்களால் உப்பு ஜாடியில் போட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நெல்லிக்காவை போட்டு உப்பு வந்து நிறச்சி தென்மேற்கு மூலையில் நீங்கள் வச்சுக்கிடலாம். அப்படியெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா யாருக்கும் தெரியாத ஒரு இடம் கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதில் வந்து எச்சி பத்தெல்லாம் படக்கூடாதுப்பா. வச்சுருந்து 10 days ஒரு வாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நெல்லிக்காவை எடுத்து நீங்கள் சாப்பிட்றலாம். உப்பை வந்து நீங்கள் ஓடுற தண்ணியில் கரைச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாமி ரூம்லேயே கூட அந்த உப்பை வைக்கலாம்ப்பா. அது ரொம்ப 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 நல்ல ஆற்றல்கள் தரக்கூடியது. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், உப்பில் இன்னொரு பொருள் வைக்கலான்னு. இந்த நெல்லிக்காவும் நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல உங்களுக்கு பணவரவாக இருக்கும், லட்சுமி கடாட்சமாக இருக்கும், வீட்டில் நோய் நொடி வராது, சண்டை சச்சரவு இருக்காதுப்பா. அது உண்மையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.